இருக்கு. அதனால தயவுசெய்து எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் தாமதமாகுதோ அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, மக்களுக்கு நான் வைக்கும் மிகப்பெரிய வேண்டுகோள், தயவு செய்து எல்லோரும் ஓட்டளிக்க வாருங்கள், வாக்களிக்க வாருங்கள். இது உரிமை, நமது உரிமை. நாம் இந்த உரிமையை விட்டு கொடுத்தால் நல்லவர்கள் வருவது தடுக்கப்படும். நல்லவர்கள் வாக்களிக்க வேண்டும், நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். அதனால தயவு செய்து அனைவரும் வெயிலையும் பார்க்காம எந்தவித சோர்வையும் பார்க்காம தயவு செய்து அனைவரும் வந்து வாக்களித்து விடுங்கள். வாக்கு சதவீதம் அதிகரித்தால் தான் நம் ஜனநாயக கடமையை அனைவரும் ஆற்றி இருக்கிறோம் என்ற நம்பிக்கை இளைஞர்களுக்கு வரும். அதே மாதிரி முதல் வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம். நமக்கு வாழ்க்கையில பல அனுபவங்களை மறக்கவே முடியாது. அதே மாதிரி முதல் வாக்கை போடுவது மிக மிக பெரிய அனுபவம். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், முதல் வாக்காளர்கள், எந்தவித தயக்கமும் இல்லாம வந்து ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுவது நல்லது, நாட்டுக்கு நல்லது. ஓட்டு போடுவது நாட்டுக்கு நல்லது. தயவு செய்து மறக்காமல் ஓட்டு போட்டு விடுங்கள். எவ்வளவு விரைவாக வந்து ஓட்டு போட முடியுமா அவ்வளவு விரைவாக ஓட்டு போட வேண்டும். நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு வைக்கிற கோரிக்கை, சில இடங்களில் தண்ணி இல்லை, பெரியவங்க எல்லாம் வராங்க, சில இடங்களில் கொஞ்சம் உட்காரதுக்கு எக்ஸ்ட்ரா சேர் போட்டீங்கன்னா அவங்க வந்து உட்காருவாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வேண்டுதல் நல்லவர்கள் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும், நாங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். முதல் முறை வாக்காளர்கள் யாருமே பெரிய அளவில் வரலாம், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல் முறை வாக்காளர்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அந்த தயக்கம் வேண்டாம், அவங்களுக்கு வரிசையில் எவ்வளவு நேரம் நிக்கிறது, கூட்டம் இருக்குமா, இப்படி தயக்கம் இருக்கும். அதனால முதல் முறை வாக்காளர்களுக்கு நான் ஏற்கனவே அந்த அப்பீல வச்சேன், நீங்க வந்து எப்படி கல்லூரிக்கு மகிழ்ச்சியா போனீங்களோ அதே மாதிரி வந்து, இது மிக மிக முக்கியமான அனுபவம். நீங்க ஓட்டு போட்டு செல்ஃபி எடுத்து போட்டுக்கோங்க. செல்ஃபி எடுத்து போடும் சொன்ன உடனே நம்ம இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். நாம ஓட்டு போட்ட விரலோடு ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம போட்டுட்டு மற்றவங்களையும் ஊக்கப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.